கனவு பலன்களை என்னிடம் நேரடியாக தொலைபேசி மூலமாக தெரிந்து கொள்வதற்கும் ஜாதகம் பார்ப்பதற்கும் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் எண்ணை அனுப்பவும். நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கனவு பலன் அப்படின்னா என்னங்கிற ஒரு சின்ன விஷயத்தை இன்ட்ரோவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுவாக பொதுவாக பகலில் காணக்கூடிய கனவு பலிக்காதுங்க. பகல் கனவு பலிக்காது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இது வெறும் வழக்கு மொழி மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே பஞ்சாங்க சாஸ்திர குறிப்புகளில் இந்த நேரத்தில் காணக்கூடிய கனவு இவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த நேரத்தில் கனவு கண்டால் எவ்வளோ நாட்களில் பலிக்குங்கிறத டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உண்மையில் கனவுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஆள் மனதில் இருந்து வெளிவரக்கூடியது, கற்பனைகள் அப்படின்னு நம்பப்பட்டு வருது. ஆனால் நாம் ஆள் மனதுக்கு எதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கோமோ நமக்கே கூட தெரியாமல் அப்படியே அந்த நேரத்தில் நம்ம காணக்கூடிய கனவுகள் அப்படிங்கிறது பலிக்குங்க. அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதனால கனவுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கனவுகளை பற்றி தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வெளிநாட்டு பெண்ணை நீங்கள் காதலிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நினச்ச செயல்களில் நீங்கள் நினச்சபடி வெற்றியும் பெறுவீங்க. அதனால் சில எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டாகும். ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட்டுக்க தேவையில்லைங்க. இதுவே வந்து வெளிநாட்டில் நீங்கள் போய் வேலை பார்க்குற மாதிரி, ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் வந்து வரும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வெளியூர் சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கு நம்ம போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து போகணுங்க, ஓகேவா? அதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகிற மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்து வேலை கிடச்சிடுது, வேலை கிடச்சிட்டு வெளிநாடு போகிற மாதிரி கனவு வரும். இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா வெளிநாடு செல்கிற மாதிரி பயணங்கள்னால அனுகூலம் பலன் வந்து உண்டாகும். அதாவது நீங்கள் நினச்ச காரியங்களில் வெற்றி கிடைக்கிறது, யாருக்கிட்டையாவது உதவி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல உதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நடக்குங்க. வௌவால் சம்மந்தப்பட்ட கனவுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. வௌவால் வந்து பறக்கிற மாதிரி கனவு, நமக்கு மேலேயோ அல்லது வேறு எங்கேயாவது வௌவால் பறக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, பணத்தாலேயோ இல்லை மனதாலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தினால வேதனைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வேதனை அந்த துன்பங்களில் இருந்து நீங்கள் வந்து விடுபடுறதுக்கான காலகட்டமாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி வௌவால் பறக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன் உஷாராக இருக்கணும்னா துன்பங்கள் விலகும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும்போது அந்த நல்லதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இதுவே வந்து வௌவால் வந்து கடித்து வைக்கிற மாதிரி உங்களுடைய உடல் பகுதியில் எங்கேயாவது கடிக்கிற மாதிரி கனவு கண்டீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஏதாவது வேண்டுதலாக கூட இருக்கலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும், அதனால மன வருத்தங்கள் கூட ஏற்படும். என்னடா அது, இது நம்ம லைஃப்பில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு மன வேதனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கவலைப்படாதீங்க, ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். இதெல்லாம் அனுபவித்து தான் அந்த விஷயத்தை நீங்கள் அடைவீங்க. இதுவே வந்து வௌவால் வந்து கனவுல வருதுங்க, அது எங்கேயாச்சும் மரத்தில் உட்காந்துருக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கும் அந்த மாதிரினா வந்துச்சுன்னா நீங்கள் நினச்ச காரியம் வந்து நினச்சபடி வந்து வெற்றி அடைய போகிறீங்க அப்படிங்கிறத குறிதான் இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வர்றதுக்கு காரணம். வெற்றிலை சம்மந்தமாக கனவு வந்துச்சுன்னா, அதாவது வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தமான கனவு வந்தால் என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம். வெற்றிலை வந்து உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா தனம் இல்லைன்னா வந்து தானிய விருத்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதுவே வந்து வெற்றிலை வந்து ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா
சுபகாரியங்கள் தொடர்பான நற்செய்திகள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடைபெறுங்க. இதுவே வந்து வெத்தலையில் பணம் வச்சு கொடுக்கற மாதிரி கனவு வந்துச்சுங்களே, அதில் வந்து பணம் வச்சு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குற மாதிரியோ இல்லை நம்ம வந்து வாங்குகிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மனசில் ஏதாச்சும் ஒன்று நினச்சிட்ருக்கீங்க நடக்கணும் அப்படின்னா அது கூடிய சீக்கிரத்தில் அது நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துறது தான் இந்த மாதிரி கனவுங்க. இதுவே வந்து வெற்றிலை பாக்கு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து கனவுல பார்த்தீங்க அப்படின்னா இறை அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இனிமேட்டு. அதேமாதிரி நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் நீங்கள் நினச்ச வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. இதே வந்து வெற்றிலை பாக்கு வாங்குற மாதிரி, வெற்றிலையும் பாக்கும் கடையில் போய் வாங்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாமே நீங்கி ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. வெட்டுக்கிளி சம்மந்தமான கனவுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது வெட்டுக்கிளி வந்து நம்ம கனவுல வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ, நீங்கள் ஒரு வேலை வந்து படிக்கிறவங்களாக இருந்தால் படிக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை பார்க்குறதுல வந்து கவனமாக இருக்கணும், இல்லைன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் வந்து சிக்குவீங்க. அதனால் இதை வந்து முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி கனவு அப்படிங்கிறது வர்றதுக்கு காரணம். வெங்காய மூட்டையை வந்து நம்ம சுமந்துட்டு போகிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருள் வரவுங்கிறது உண்டாகுங்க. பொருள் வரவு அப்படின்னா பணமோ நகையோ அல்லது யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி மூலியமாக உங்களுக்கு வந்து பொருள் வரவு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது. அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. வெங்கடேச பெருமாள் சம்மந்தமான கனவு வந்துச்சுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. வெங்கடேச பெருமாள் வந்து நம்ம கனவுல வந்தார் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால முன்னேற்றம் உண்டாகும், அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க. அதே வெங்கடாஜலபதி வந்து கை நிறைய காசு கொடுத்து என் கோயிலுக்கு நீ வா அப்படின்னு நம்மளே வந்து அழைக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு புதுவிதமான சூழல் உண்டாகுங்க. வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வேலை மாற்றத்தினாலேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால் உங்களுக்கு நல்ல முறையில் அந்த மாற்றம் உங்களைய முன்னுக்கு கொண்டுட்டு வருங்க. பெண் சாபம் சம்மந்தமான கனவு வந்து தான் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து வீதியில் நின்றுட்டு தெரிஞ்ச பொண்ணோ இல்லை தெரியாத பொண்ணோ ஒருவர் வந்து தூற்றுவது போல், இந்த மண்ணு வாரி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல சாபம் விடுவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே. இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத பேரும் புகழும் பெருமையும் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படி தான் வந்து இந்த கனவுக்கான அர்த்தம். தண்ணீர் சம்மந்தமான கனவை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து தேங்கி இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியான சூழல் வந்து குறைஞ்சி மேன்மையான சூழல் அப்படிங்கிறது உண்டாகுங்க. வீட்டை விற்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் நீங்கள் குடியிருக்கிற வீட்டவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீட்டை வந்து விற்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றமான சூழல் உண்டாகும், அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இதே வந்து வீட்டை விட்டு போக சொல்கிற மாதிரி யாராவது கனவு கண்டால் உங்கள் உறவினர்களோட மூலமாக ஆதரவான சூழலும் சில சங்கடங்களும் கூட உண்டாகுங்க. ஆதரவான சூழலும் இருக்கும், ஆதரவும் கொடுப்பாங்க, அதே தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்துவாங்க.
நாம் காணக்கூடிய கனவு அதோட நேரம் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு இந்த இவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். அதாவது மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே நடக்கும். ஒருவேளை கெட்ட கனவாக இருந்துச்சுன்னா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே பழிச்சிடுங்க. அதே நைட்டு வந்து 10 மணியிலிருந்து 1 மணி சுமார் அளவுக்கு காணக்கூடிய கனவு 1 மாதத்துலேயே பழிச்சிடும். அதுவே 1 மணியிலிருந்து விடிய காலைன்னு சொல்கிறாங்கல்ல 3 மணி அந்த டைம் வரைக்கும் காணக்கூடிய கனவுனா 10 நாட்கள்லேயே பழிச்சிடும். அதே 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சு அப்படின்னா அது உடனே வந்து பழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் நைட்டு கனவு கண்டால் காலையிலே கூட அது பழிச்சிடும். இந்த மாதிரி இந்த டைம்குள்ளே கனவு கண்டால் இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஷேடான மூமெண்ட்டாக இருந்தால் நீ கவனமாக இருந்துக்கலாங்க.